ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும், என்னோடய லாசிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் லாசிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா, ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இனிமேல் லாசிக் பண்ண போகிறவங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஸ்பெக் போகிறதுனாலையோ இல்லை லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான். பட் என்னென்னா, ஸ்பெக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா தூங்குறப்பையும் குளிக்கிறப்பையும் தவிர மற்ற எல்லா நேரமும் நம்ம ஸ்பெக் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பெக் இல்லாமல் நம்மளோட மூஞ்சியை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி கொஞ்ச நாளில் ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கப்போ ஜாலியாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும் இருக்கும், பட் கொஞ்ச நாளில் அது செட் ஆகாது, நமக்கே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது ஸ்பெக் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது, சரி ஓகே ஸ்பெக் யூஸ் பண்ணால் தானே இப்படி ஆகும், சரி நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது அதுக்கு மேலே தலைவலி. காலையில் நல்லா கையெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் தான் அந்த லென்ஸை நம்ம வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை அப்படியே வச்சிட்டோம்னா கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியே ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு தூசியோ குப்பையோ மழையே வருது அப்படின்னா நம்ம கண்ணை தேய்க்கக்கூடாது, லென்ஸ் கீழே விழுந்துடும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, ஒரு 6 hours அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த லென்ஸை யூஸ் பண்ண முடியாது, கண்ணெல்லாம் வலிக்கும், வீங்கும், எரியும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஸ்பெக்கே பரவாயில்ல அப்படின்னு தோணிடும். அதனால் சரி ஓகே இந்த மாதிரி லாசிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, நான் இன்ஸ்டாவில் செக் பண்ணிட்டே வரப்போ நம்ம லோட்டஸ் ஹை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஆட் பார்த்தேன். அவங்க வந்து 999, அதாவது பர் ஐக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டேவே வந்து அதுலேருந்து கால் வந்துருச்சு, கூப்பிட்டு இந்த மாதிரிங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா லாசிக் பண்ணுறதுல அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டேன். ப்ரீ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரீ டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதாவது லாசிக் பண்ணுறதுக்கு உங்கள் ஐ பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போயிருந்தோம். நாங்கள் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். பீலமேடில் கூட ஒன்று இருக்குது, பட் நாங்கள் ஆர்எஸ்புரம் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கஸ்டமர் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது என்னென்னா, நம்மளோட பவர் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க. என்னோடய பவர் வந்து -5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கன்சல்ட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து என்னென்னா, நமக்கு வந்து 3 options இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஃபேன் போட்டால் உங்களுக்கு சத்தம் கேட்கும் அப்படிங்கிறதுனால ஃபேன் போடல. சரி ஓகே கம்மிங் டு த பாயிண்ட், கன்சல்ட்டிங் போயிருந்தப்போ 3 options கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ப்ரைஸில் ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஆஃபர் பண்ண மாதிரி பர் ஐ 10,000, 10,000, 20,000 ஒன்றும், இன்னொன்று வந்து 48,000, அடுத்தது வந்து 60,000. 3 options கொடுத்துருந்தாங்க. இந்த 3 options நீங்கள் எது வேணால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதில் ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது லேசர் பண்ணணும், எது என்னென்னா நம்ம கருவிழி வந்து ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி லேசர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அங்கேயே பண்ணிடுறாங்க, ப்ரீ டெஸ்ட்லேயே எல்லாமே பண்ணிடுவாங்க. லேசர் பண்ணி நம்ம கருவிழியை வந்து ஒரே சமமாக வச்சுருவாங்க, அப்போ தான் அந்த லாசிக் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லாசிக் பண்ணுறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 years அப்புறம் கண் புரை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம இந்த டெஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இந்த ரெட்டினாவெல்லாம், அதாவது ரெட்டினான்னா இந்த கருவிழி இருக்குது இல்லையா, அது வந்து இந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் லாசிக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு, அதனால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து 1 month மட்டும்தான் வேலிடிட்டி, அதாவது 1 monthக்குள்ளே நம்ம போய் லாசிக் பண்ணிக்கணும். அப்படி 1 month தாண்டிச்சா நம்ம மறுபடியும் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். அதனால் 1 monthக்குள்ளே நாங்கள் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நாங்களும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னோம். அப்புறம் இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் அவ்வளோ போனோம். போயிட்டு
அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், ஒரு 1 hour கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர்னால், கண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தலைக்கெல்லாம் கேப்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி கேப்லாம் போட்டு, ஆப்ரேஷன் போகிறப்ப என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் தான் எல்லாம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தவொடனே செம்ம பயமாக இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால் என்ன பண்ணுறது, வந்துட்டோம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் வந்துட்டோம், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது தான். சரி ஓகே போய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் படுக்க வச்சாங்க. தலைக்கு மேலே அவ்வளோ பெரிய மிஷின், பார்த்த உடனே செம பயமாயிருச்சு. என்னடா அது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். படுக்க வச்சு தலைக்கு மேலே அந்த மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அந்த கிளிப் போடுறாங்க கண்ணுக்கு, இப்படி இங்கே ஒரு கிளிப், இப்படி அந்த கண்ணை விரிக்கிறதுக்காக அந்த கிளிப்பு கொஞ்சம் பெயின் தான் இருந்துச்சு. போட்டாங்க, ஃபஸ்ட் கண் பண்ணாங்க. லைட்டாக அந்த வலி இருந்துச்சு. அந்த பொறி பொறி பொறியாக அது அந்த மிஷினுக்குள்ளேருந்து ஏதோ கலர் கலராக தெரியுது, பச்சை கலரு கருப்பு கலரு அப்படின்னு கலர் கலர் கலராக லைட்டெல்லாம் தெரிஞ்சுது. கொஞ்சம் வலியெல்லாம் இருந்துச்சு, தாங்கக்கூடிய வலி தான், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடி கருகுனா என்ன ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல். என்னடா அது, இப்படியெல்லாம் ஸ்மெல் வருதுன்னு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க பண்ணி அந்த லென்ஸை அந்த லாசிக்கு அந்த ரேவ் அடித்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருந்துச்சு, ஒன்றுமே தெரில. அவங்க சொன்னாங்க பயப்படாதீங்க, அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணு முடிஞ்சது. அப்புறம் இந்த கண்ணு, ரெண்டாவது கண்ணுக்கு வரும்போது என்னமோ தெரியல, இந்த கண்ணு பண்ணும்போது அவ்வளோவா பெயின் தெரியல, இந்த கண்ணு பண்ணும்போது செம்ம பெயின். ஓ, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஏசி வேறு ஜில்ஜில்னு, கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகி டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அவங்க டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக ரெண்டு கண்ணுக்கும் பண்ணி முடித்து வெளியே வந்தாச்சு. அப்பாடா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. ஆனால் வெளியே வந்ததே அப்படியே ஒரு வெளிச்சம், இது வரைக்கும் அப்படி ஒரு வெளிச்சத்தை பார்த்துருக்கவே மாட்டேன், அப்படி ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்தால் ஒரு அது ஏதோ லிக்விட் ஊற்றுவாங்க போல் வலிக்காமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு லிக்விட் ஊற்றுவாங்க போல். அதனால் கொஞ்ச நேரம் எதுவும் தெரில, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. வர 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 ரொம்ப எப்படின்னா, இந்த கண்ணுக்குள்ளே மண்ணள்ளி போட்டுட்டு கண்ணை மூடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. முடியல, எப்படா வீட்டுக்கு வருவோன்னு வந்து சேர்ந்தாச்சு. அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை, அதே மாதிரி ஒரே வெறிச்சது, வலி, அழுகக்கூடாதுங்கிறாங்க. அழுதான் டோட்டல் வேஸ்ட், எல்லாமே கண்ணை தேய்க்கக்கூடாது அழுகக்கூடாதுன்னா முடியல என்னால், அப்படி இருந்துச்சு. 2 days அந்த பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3rd day இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒன்றும் பிரச்சனைனா, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சலை பார்க்காம ரூம்குள்ளே இருந்து, அப்புறம் கிளாஸெல்லாம் நம்ம வேணால் கொண்டு போய்க்கலாங்க, இல்லை அவங்களே கூட கொடுப்பாங்க, வேணால் நம்மளோட கூலிங் கிளாஸ் கூட கொண்டு போய் போட்டுக்கலாம். அப்புறம் அதே நான் வச்சுருந்தேன், அதே கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3-4 days ஆச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம அந்த ஐ இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா அதில் ஒரு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் டைம், அதாவது செக்கப்புக்கு வரப்போ அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் முடிஞ்சு செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் போவோம் இல்லையா செக்கப்புக்கு, அப்போ வந்து அந்த லென்ஸை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவாங்க, ஓகே கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, அவங்களுக்கு நல்லா தெரியுதா, அதுக்கப்புறமும் நமக்கு ஐசைட் எப்படி இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணாங்க, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் 3rd checkup சொன்னாங்க, அதுவும் போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம், ஏன்னா 4 hours ஆக உங்களோட பவர் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். ரொம்ப கம்மியாக இருக்கவங்க இந்த லாசிக் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அந்த -5, 6, 7 அப்படிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணும், ஏன்னா அவங்களுக்கு கண்ணே தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பண்ணாமா வேணாமா அப்படின்னு ஆசோலேஷனே வேணாம், பண்ணலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. அதனால் யாராவது போய் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெயின்ஃபுல் தான், அவங்க சொல்கிறாங்க பிளேட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயின் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, பெயின் கண்டிப்பாக. இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோவில் பெயின் அப்படின்னு யாருமே சொல்லலை,
பெயின் இருக்காது, ஜஸ்ட் கொஞ்சம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் 2 நாளைக்கு கண்டிப்பாக அந்த கண் வலி இருக்கும், அது ஜஸ்ட் வலி இருக்கும், அது கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 நாள் தாங்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், 2 நாள் அந்த வலியை தாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் வெளிச்சமாக இருக்கலாம் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து யாராவது போய் லாசிக் பண்ணுறதா இருந்தால் இங்கே தாராளமாக பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.